தான் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த ஹதீஸை ஆரம்பத்திலும் சொல்கிறோம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், தகல்துல் மஸ்ஜித, நான் மஸ்ஜித் நபவியில் நுழைந்தேன். ஃபைதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிஸுன் வஹ்தஹு, நபி அவர்கள் தனியாக அமர்ந்திருந்தார்கள். ஃபஜலஸ்து இலைஹி, நபி அவர்களுக்கு பக்கத்தில் போய் நான் உட்கார்ந்தேன். ஃபகுல்து, நபி அவர்கள் தனியாக உட்கார்ந்துருக்கிறாங்க, சில கேள்விகளை நபி அவர்கள்ட்ட கேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டு என்ன செய்தேன், அவர்களிடத்திலே நான் சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். ஃபகுல்து, நான் சொன்னேன், முதன் முதலாக கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இன்னக்கு அமர்த்தனி பிஸ்ஸலா, நிச்சயமாக நீங்கள் தொழுகையை எங்களுக்கு நீங்கள் ஏவிருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து கைரு மௌது, ஏற்படுத்தப்பட்ட கடமைகளிலேயே தொழுகை என்பது சிறந்த கடமை. ஃபஸ்தக்ஸிரு அவிஸ்தகில், நீங்கள் நாடினால் இந்த சிறந்த கடமையை அதிகமாக செய்யுங்கள், இல்லை என்றால் குறைத்து கொள்ளுங்கள். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதிகமாக செய்யறதும் குறைவாக செய்யறதும் உங்க இஷ்டம். நபி அவர்களுடைய நேக்கான அழகான ஒரு வார்த்தை, இந்த தொழுகை என்பது சிறந்த காரியம் என்பதை நான் சொல்ல வேண்டிய விஷயத்தில் சொல்லிவிட்டேன், அதை அதிகமாக நிறைவேற்றுவதும் குறைவாக நிறைவேற்ற வேண்டுவதும் உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்து அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபாயுல் அமாலி அஃலன், அமல்களிலே மிக சிறந்தது எது என்று கேட்டார்கள். பெருமானா சல்லாஹ் சொன்னார்கள், ஈமானும் பில்லா வ ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொள்வது, இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது, போராடுவது என்று பெருமானா சல்லாஹ் சொல்லி காட்டினார். அமல்களிலே மிக சிறந்த அமல் இதுதான். இரண்டாவதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபாயுல் முஃமினீன் அஃதல், ஈமான் கொள்வதுதான் சிறந்த அமல் என்று சொல்கிறீர்கள், ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் சிறந்த மூமின்கள், ஆனால் அந்த மூமின்களிலும் மிகச்சிறந்தவர்கள் யார் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, ஈமான்தாரிகள் எல்லாரும் ஈமான்தாரி தான், மூமின்கள் எல்லாரும் மூமின்கள் தான், எல்லோருமே சிறந்தவர்கள் தான், நிச்சயமா இதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும்ல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் துக்கப்படாதீர்கள், உங்களை நீங்களே கேவலமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள், மட்டமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள், வஅன்தும்ல் ஆலவுன், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். ஆலவுன் என்று சொன்னால் மிக உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம், மிக உயர்ந்தவர்கள், எப்போது உயர்ந்தவர்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான்தாரிகளாக இருந்தால், நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால், நீங்கள் தான் மனித சமுதாயத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் உயர்ந்தவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது, ஆனால் அந்த மூமின்களிலும் மிகச்சிறந்தவர்கள் யார், அந்த மூமின்களிலும் மிகச்சிறந்தவர்கள் யார் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, யார் அழகான நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான். நல்ல குணம் படைத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இடத்திலே ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையின் தட்டை கனமாக்குவதிலே மிக சிறந்த ஒரு சாதனம் எதுவென்றால் நற்குணம்தான். நற்குணம்தான் மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ் இது போன்ற எத்தனையோ அமல்கள், எல்லா அமல்களும் தராசிலே வைக்கப்படும், எல்லா அமல்களும் நன்மையினுடைய தட்டை நிரப்பும், ஆனால் இதிலே மிக அதிகமான கணத்தை உடையது எது என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல குணம். நல்ல குணம் இருந்தால் நல்ல பேச்சுக்கள் வரும், நல்ல வார்த்தைகள் வரும், நல்ல முகத்திலே புன்முறுவல், புன் சிரிப்பு வரும், நல்ல அணுகுமுறை ஏற்படும், அனைவரையும் ஆதரித்து செல்லக்கூடிய ஒழுங்குமுறைகள் ஏற்படும், பக்கத்து வீட்டாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடிய தன்மைகள் உருவாகும், சலாம் சொல்லக்கூடிய தன்மைகள் உருவாகும், ஏழை எளியவர்களை ஆதரிக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும், சொந்த பந்தங்களை அணுகி வாழக்கூடிய தன்மைகள் உருவாகும், எல்லா முஸ்லிம்களையும் சகோதரர்களாக நினைக்கக்கூடிய மனப்பான்மை உருவாகும். இவை அனைத்துமே நற்குணங்களினுடைய பிரதிபலிப்புகள். அருமையானவர்களே, நாம் தொழுகிறோம், வணங்குகிறோம், எத்தனையோ நல்ல அமல்களை செய்கிறோம், ஆனால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம்,
சில சாதாரண மக்களை பார்க்கிற போது அவர்களை மட்டமாக நினைக்க தோன்றுகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே நபி அவர்கள் சொல்லி தந்த ஈமான் சரியாக உருவாகவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நபி அவர்கள் சொல்லி தந்த ஈமான் உண்மையான ஒரு பிரதிபலிப்பை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்கி இருக்குமே ஆனால் யாரையும் நாம் மட்டமாக நினைக்க மாட்டோம். சாதாரண மனிதனாக இருந்தாலும் கூட ஆடையாலும் தோற்றத்தாலும் பொருளாதாரத்தாலும் சாதாரணமாக தெரியக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் நம்மை விட மிக 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 உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா பெண்களை பற்றி சொல்கிறான், ஆண்களை பற்றியும் சொல்கிறான், யா ஐயுஹல் லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், உங்களில் எந்த கூட்டத்தாரும் இன்னொரு கூட்டத்தாரை இழிவாக நினைக்க வேண்டாம், இழிவாக நினைக்க வேண்டாம். அசா ஐயகூனு கைரம் மின்ஹும், யாரை நீங்கள் இழிவாக நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா நிசாவும், எந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா பொதுவான போதனைகளை செய்வான், ஆனால் இழிவாக நினைப்பது கேவலமாக கருதுவது என்ற இடத்தை சொல்லுகின்ற இடத்தில் மட்டும் பெண்களை தனியா சொல்லி பிரித்து சொல்றான். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த தன்மை பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கும், பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது வலா நிசாவும், எந்த பெண்களும் மின் நிசாயின், எந்த பெண்களையும் மட்டமாக நினைக்க வேண்டாம், கேவலமாக நினைக்க வேண்டாம், இழிவாக நினைக்க வேண்டாம். அசாய குன்ன கைரம் மின் ஹுன், யார் மட்டமாக நினைக்கிறார்களோ, யாரை நினைக்கிறார்களோ, அந்த மட்டமாக நினைக்கப்படக்கூடிய அந்த மக்கள் நினைக்கக்கூடிய அந்த பெண்களை விட மிக உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலா நிசாவும் மின் நிசாயின் அசாய குன்ன கைரம் மின் ஹுன், வலா தல்மிசு அன்புசக்கும், வலா தனாபசு பில் அல்காப், உங்களை நீங்களே உயர்ந்தவர்களாக கருதாதீர்கள், பட்ட பெயர்களை சொல்லி அழைக்காதீர்கள், யாரையும் பட்ட பெயர் சொல்லி அழைக்காதீர்கள். அல்லாஹு தஆலா அழகான உபதேசங்களை சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்கிறான். சூரத்துல் ஹுஜராத் ஒரு அற்புதமான ஒரு சூரா, நேரம் கிடைத்தால் அதை எடுத்து நம்ம அர்த்தத்தை படிச்சு பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்தன்மைகள் ஆரம்ப வசனங்களிலே சொல்லப்பட்டு அதன் பிறகு மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஒரு பிரகடனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அதன் பிறகு அந்த மூமின்களிடத்தில் இருக்கக்கூடாத சில பண்புகளை அல்லாஹ் அதற்கு பிறகு உள்ள உபதேசங்களாக சொல்லி காட்டுகிறான். அந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, மனிதர்களே, யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், எல்லோரும் ஒரு இனத்திலிருந்து வந்தவர்கள். யா ஐயுஹன்னா, சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, மூமின்களேன்னு சொல்லல, மூமின்களேன்னு சொல்லல, மனித இனம் அனைத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும், உங்களை நாம் தான் படைத்திருக்கிறோம், மின் தக்கரின், ஒரு ஆண், வ உன்சா, ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் உதயமானாலும் எல்லோருக்கும் ஆதி தந்தை அந்த ஆதம் தான், எல்லோருக்கும் ஆதி தாய் அந்த ஹவ்வாதா, யாரும் மாற்றி சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரு கிளையினுடைய குடும்பம் தான், ஒரே ஒரு ஆணிவேரிலிருந்து வந்த ஒரு மரத்தினுடைய கிளைகள் தான் நாம் அனைவரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், வவுன்சா வஜஅல்நாக்கும் ஷுரூபன், ஒரு ஆணிவேர், ஒரு ஆணிவேர், அதிலிருந்து பிரியக்கூடிய மரம், பல கிளைகளாக உங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஷுரூபன், பல கூட்டத்தார்களாக உங்களை ஆக்கியிருக்கிறோம். எதற்கு தெரியுமா, பெருமை அடிச்சுக்கிறதுக்கு இல்லை. ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அந்த ஆலமரத்தில் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஆலமரம், இடது பக்கம் இருக்கக்கூடிய ஆலமரத்தில் அந்த கிளை, இடது பக்கம் இருக்கக்கூடிய கிளையை பார்த்து பெருமை அடிக்குமா, நீ இடது பக்கம் இருக்கிற உன்னைய விட நான் தான் உயர்ந்தேன் சொல்லுமா? அது ஆலமரம்னா ஆலமரம் தான், எல்லாமே ஆலமரம் தான். பறவைகள் கூடு கட்டுகின்ற போது கூட வலது பக்கம் இருக்குது இடது பக்கம் இருக்குது இதுக்கு சிறப்பு அதிகம்னு சொல்றதில்லை. சஃபுல் நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், பிலாலுக்கு வலது பக்கத்துல நின்றா, இமாமுக்கு வலது பக்கத்துல நின்றா ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா கூடிடுறோம். ஆனா அப்படி ஒரு சிறப்பு ஆலமரத்துக்கு இருக்கா, அல்லது வேற மரத்துக்கு ஏதாவது இருக்கா? எல்லாம் ஒரு அடிப்படையில் இருந்து வந்தது. இதே போலதான் அல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்கிறான், மனிதர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் உங்கள் அனைவரையும் படைத்தோம், பல கிளைகளாக பல கூட்டத்தாராக உங்களை படைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் பெருமை அடிப்பதற்காக அல்ல,
உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக. ஓ, இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீங்களோ? எந்த இடம்? நான் தமிழ்நாட்டில். தமிழ்நாடா? எந்த ஊர்? இந்த ஊரா? ஓ, எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? இந்த குடும்பமா? ரொம்ப நெருங்கிட்டீங்களே, இப்படி பேசிக்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி அறிமுகமாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் உங்களை சிறப்பாக்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமானவர், மிக சிறந்தவர் யாரென்றால், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களிலே மிக கண்ணியமானவர் உங்களுடைய இரட்சகனிடத்திலே யாரென்றால், உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான். நாம ஒரு விஷயத்தை கொண்டு பெருமை அடிக்கணும்னு சொன்னா, நான் அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சுகிறேன் என்ற பெருமையை மட்டும் அடிக்கலாம், ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் யாருமே நான் அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சுறேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா அப்படி? அப்படி சொல்ல, அப்படி இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, நபிமார்கள். நபிமார்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க, அவர்களே சொன்னார்கள், நான் சாதாரணமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி உயர்த்தி பேசுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை விட யூனுஸ் இப்னு மத்தா எவ்வளவு உயர்ந்தவர் என்று சொன்னார்கள். யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னை விட உயர்ந்தவர் என்று சொன்னார்கள். ஆனால் அது உண்மையா? இல்லை. தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பால். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சில ரசூல்மார்களை விட சில ரசூல்மார்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறோம். அதுல நபி அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்தா மிக மிக உயர்ந்த அந்தஸ்து. இப்படி இருக்கும்போது நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் சாதாரணமானவன், என்னை விட யூனுஸ் எவ்வளவு உயர்ந்தவர், என்னை விட மூசா எவ்வளவு உயர்ந்தவர். பெருமானா சல்லாஸ் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, இந்த சாதாரண எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். இந்த சாதாரண எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். ஆக அஹ்லாக் எதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்,